வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தமிழகம் உள்ளிட்ட 7 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் ஆலோசனை. கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்கள் பிளாஸ்மா தானம் செய்ய முன்வர வேண்டும். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தல். இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தும் பரிசோதனை இன்று தொடக்கம். தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஏற்பாடுகள் தீவிரம். இந்திய சீன எல்லையில் ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்த திட்டம். புதுதில்லியில் வரும் 22 தேதி விமானப்படை உயர் அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம். நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து 677,423 பேர் குணமடைந்தனர். இறப்பு விகிதம் முதல் முறையாக 2.5% கீழ் குறைந்தது. இனி விரிவான செய்திகள். கொரோனா தொற்றை தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தமிழகம் உள்ளிட்ட 7 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினார். அசாம் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலவரங்கள் குறித்தும் அம்மாநில முதலமைச்சருடன் பிரதமர் கேட்டறிந்தார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் அதனை தடுக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து தமிழகம், பீகார், அசாம், ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா, ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய 7 மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்திய பிரதமர் தொற்று பரவலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் கலந்துரையாடிய பிரதமர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சை விவரங்களையும் கேட்டறிந்தார். அப்போது இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் தற்போது நாள் ஒன்றுக்கு 48,000 கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருவதாகவும், கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கு மாநில அரசு முழு வீச்சில் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும், தமிழ்நாட்டில் விரைவில் இயல்பு நிலை திரும்ப தேவையான அனைத்து முயற்சிகளையும் மாநில அரசு எடுத்து வருவதாகவும் பிரதமரிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதேபோன்று அசாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனாவாலையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரதமர் அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், மழை வெள்ள நிலவரம் மற்றும் பக்சன் எண்ணெய் கிணறு தீ விபத்து போன்றவை குறித்தும் கேட்டறிந்தார். அத்துடன் அசாமில் வெள்ள நிலைமையை சமாளிக்க மாநில அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்தவர்கள் ரத்த பிளாஸ்மா தானம் செய்ய முன்வர வேண்டும் என மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்தவர்களின் ரத்த பிளாஸ்மாவில் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் உள்ளது. கொரோனா சிகிச்சையில் குணமடையாதவர்களுக்கு குணமடைந்தவர்களின் ரத்த பிளாஸ்மாவை செலுத்தி சிகிச்சை அளிக்கும் போது அவர்கள் விரைவில் குணமடைவது கண்டறியப்பட்டது. இதனால் பிளாஸ்மா தானம் தற்போது ஊக்குவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிளாஸ்மா தானம் பிரச்சார முகாமை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று தொடங்கி வைத்தார். இதில் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்த தில்லி போலீசார் 26 பேர் பிளாஸ்மா தானம் செய்தனர் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்த தன்னார்வ தொண்டர்கள் பலரும் இந்த முகாமில் பிளாஸ்மா தானம் செய்தனர். அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்தியாவில் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைவோர் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அவர்கள் பிளாஸ்மா தானம் செய்வது இன்னும் அதிகரிக்கவில்லை என கூறினார். குணமடைந்தவர்கள் இன்னும் அதிக அளவில் பிளாஸ்மா தானம் செய்ய முன்வர வேண்டும் எனவும் அமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். கொரோனா பாதிப்பில் சிக்கி தில்லி போலீசார் 12 பேர் இறந்தது மிகவும் சோகமானது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டவர்கள் 28 நாட்களுக்கு பின்பு பிளாஸ்மா தானம் செய்யலாம். அவர்கள் 18 வயது முதல் 60 வயதுக்குள்ளும் 50 கிலோ எடைக்கு அதிகமாகவும் இருக்க வேண்டும். பிளாஸ்மா தானம் 1 மணி நேரம் முதல் 3 மணி நேரத்திற்குள் முடிவடைகிறது. நாட்டில் கொரோனா இறப்பு விகிதம் முதல் முறையாக 2.5% கீழ் குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் உலக அளவில் குறைவாக உள்ளதாகவும், மத்திய மாநில அரசுகளின் தீவிர முயற்சிகளால் கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் 2.49% குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் 2.5% கீழ் குறைந்தது இதுவே முதல் முறை என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
மத்திய அரசின் வழிகாட்டுதல்படி கொரோனா பரிசோதனை மையங்கள் மருத்துவ கட்டமைப்புகளை மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் அதிகரித்துள்ளன. கொரோனா பாதிப்புக்கு எளிதில் ஆளாகும் முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோய் பாதிப்பு உடையவர்கள் ஆகியோரை அடையாளம் காண பல மாநிலங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி வருகின்றன என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டில் கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் குறைந்து வருகிறது என சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றை ஒழிக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள கோவாக்சின் தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்யும் நடவடிக்கைகள் இன்று தொடங்கப்பட உள்ளது. உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸை அழிக்க தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்தியாவில் 7 நிறுவனங்கள் தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றன. ஹைதராபாத்தை சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் கண்டுபிடித்துள்ள கோவாக்சின் தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்வதற்கு தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுமதி கிடைத்துள்ளது. இந்த மருத்துவமனையின் நெறிமுறை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. 18 முதல் 55 வயது வரை உள்ள 100 தன்னார்வலர்களுக்கு கோவாக்சின் தடுப்பு மருந்தை செலுத்தி இன்று முதல் பரிசோதனை செய்யப்பட உள்ளதாக அந்த மருத்துவமனையின் சமுதாய மைய பேராசிரியர் சஞ்சய் ராய் தெரிவித்துள்ளார். பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவோருக்கு வேறு எந்த உடல் பாதிப்புகளும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் மேற்கொண்டு பரிசோதனைகள் நடத்தும் நடவடிக்கைகள் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தன்னார்வலர்கள் சுமார் 150 நாட்கள் வரை கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMR கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மூத்த குடிமக்களுக்கு காசநோய்க்கு வழங்கப்படும் BCG தடுப்பு மருந்தை அளித்து பரிசோதனைகளை நடத்த முடிவு செய்துள்ளது. 60 வயது முதல் 95 வயது உள்ள மூத்த குடிமக்களுக்கு இந்த மருந்தை அளித்து தமிழகம், மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் பரிசோதனை நடத்த இருப்பதாக ICMR தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கொரோனா தொற்றை BCG மருந்து குணப்படுத்துமா என்பது பரிசோதனை முடிவில் தெரியவரும். அகில இந்திய வானொலியில் பிரதமர் நரேந்திரமோடி மக்களுக்கு உரையாற்றும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் வரும் 26 தேதி உரையாற்ற உள்ளார். மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதமர் நரேந்திரமோடி அகில இந்திய வானொலி மூலம் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் மக்களுக்கு உரையாற்றி வருகிறார். இதன்படி வருகிற 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரதமர் மீண்டும் வானொலியில் மக்களுக்கு உரையாற்றுகிறார். இதற்கான மக்கள் தங்கள் கருத்துக்களை நமோ செயலி மற்றும் மைகவ் இணையதளம் மூலமும் 1800-111-7800 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டும் தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க மேலும் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பீகார் மாநில அரசை மத்திய சுகாதாரக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் சில மாநிலங்களைப் போலவே பீகார் மாநிலத்திலும் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. தொற்று பரவலை தடுக்க அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக 3 பேர் கொண்ட மத்திய சுகாதாரக்குழு ஒன்று பீகார் சென்றுள்ளது. இந்த குழு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் லாவ் அகர்வால் தலைமையில் பீகார் மாநில தலைமைச் செயலாளர் மற்றும் சுகாதாரத்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் அப்போது பீகார் மாநில அதிகாரிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. தேசிய தொற்று நோய் தடுப்பு மையத்தின் இயக்குநர் மருத்துவர் எஸ்கே சிங் மற்றும் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் துணை பேராசிரியர் நீரஜ் நிஸ்ஸல் ஆகியோரும் மத்திய சுகாதாரக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவினர் பீகார் மாநிலத்தில் தொற்று பரவல் அதிகமாக உள்ள இடங்களை பார்வையிட்டு தேவையான ஆலோசனைகளை வழங்கினார்கள். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர்கள் பீகார் மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். இந்திய சீன எல்லையில் ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்துவது குறித்து இந்திய விமானப்படையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் வரும் 22 தேதி தொடங்க உள்ளது. கிழக்கு லடாக் எல்லையில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய சீன ராணுவத்தினரிடையே கடந்த மாதம் மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து இந்தியா சீனா இடையே பதற்றமான சூழல் நிலவியது. விமானப்படை தனது மிராஜ் 2000 சுகோய் MiG-29 ரக போர் விமானங்களை லடாக் எல்லைப்பகுதி அருகே உள்ள விமானப்படை தளங்களுக்கு அனுப்பி கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டது. அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களும் லடாக் எல்லைப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டன. இந்நிலையில் விமானப்படையின் மூத்த கமாண்டர்களின் ஆலோசனைக் கூட்டம் தில்லியில் வரும் 22 தேதி முதல் 2 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டிற்கு விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் பதௌரியா தலைமை தாங்குகிறார். விமானப்படையின் 7 தலைமை கமாண்டர்களும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இதில் இந்திய சீன எல்லை நிலவரம் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. குறிப்பாக இந்திய சீன எல்லையில் ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்துவது குறித்து முக்கியமாக ஆலோசிக்கப்பட உள்ளது. பிரான்சிடமிருந்து இந்தியா வாங்கும் ரஃபேல் போர் விமானங்கள் இந்த மாத இறுதியில் இந்தியா வரவுள்ளன.
எனவே ரஃபேல் போர் விமானங்களின் படைப்பிரிவை லடாக் பகுதியில் எங்கு அமைப்பது என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து ஆராய அவ்வப்போது ஆலோசனைக் கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். தலைநகர் லக்னோவில் நேற்று மாநில உயர் அதிகாரிகளுடன் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், வீடு வீடாக சென்று கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்றும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த நபர்களையும் கண்காணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். கொரோனா தொற்று பரிசோதனைகள் முழுவீச்சில் நடத்தப்பட வேண்டும் என்றும் அப்போதுதான் இறப்பு விகிதம் குறைய வாய்ப்பு ஏற்படும் என்றும் யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டார். தொற்று பரவாமல் இருக்க மாவட்ட நீதிபதிகள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், தலைமை மருத்துவ அதிகாரிகள், பஞ்சாயத் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் அவ்வப்போது ஆலோசனைக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் அப்போது வலியுறுத்தினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொரோனா தொற்றால் இதுவரை 50,351 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 29,845 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர். அம்மாநிலத்தில் இதுவரை 1,146 பேர் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தனர். கடும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் மாநிலத்தில் தற்போது நிலைமை சற்று சீரடைந்துள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழையால் அம்மாநிலத்தில் பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் 25 மாவட்டங்களைச் சேர்ந்த 25,00,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தில் முக்கிய நதியான பிரம்மபுத்ரா உள்ளிட்ட நதிகளில் வெள்ளநீர் கரை புரண்டு ஓடுகிறது. வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 84 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் சிக்கி ஏராளமான கால்நடைகளும் உயிரிழந்துள்ளன. அங்குள்ள தேசிய உயிரியல் பூங்காவில் இருந்து நூற்றுக்கணக்கான வனவிலங்குகள் மீட்கப்பட்டுள்ளன. மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் வெள்ளம் பாதித்த பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். வெள்ளம் சூழ்ந்துள்ள கிராமங்களில் அவர் படகு மூலம் சென்று நிலைமையை ஆய்வு செய்தார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சென்று பார்த்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு உத்தரவிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் மீட்பு நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் துருப்புகள் மீண்டும் அத்துமீறி தாக்குதலை நடத்தியுள்ளன. அங்குள்ள ரஜோரி மாவட்டத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. சிறிய ரக துப்பாக்கிகள், பீரங்கிகள் மூலம் பாகிஸ்தான் துருப்புகள் கண்மூடித்தனமாக சுட்டதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் ராணுவத்தின் இந்த அத்துமீறிய தாக்குதலுக்கு இந்தியா தரப்பிலும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது. நேற்றிரவு சுமார் 7 மணி அளவில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதலை நடத்தியதாகவும் அதற்கு பதிலடியாக இந்திய ராணுவத்தினரும் தொடர்ந்து துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் ராணுவ செய்தி தொடர்பாளர் கர்னல் ரவீந்தர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தால் இந்திய தரப்பில் உயிரிழப்போ பொருட்கள் சேதமோ ஏற்படவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஒரே நாளில் 38,902 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களையும் சேர்த்து இதுவரை நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,77,618 அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 26,816 பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் 6,77,423 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர். சர்வதேச அளவில் 1,46,33,027 பேர் பாதிக்கப்பட்டு 6,08,539 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 4,979 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தலைநகர் சென்னையில் மட்டும் 1,254 பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 85,859 தமிழகம் முழுவதும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,70,693 அதிகரித்துள்ளது. மாநிலத்தில் நேற்று 4,059 பேர் சிகிச்சையில் பூரண குணமடைந்து வீடு திரும்பினர். இதுவரை மொத்தம் 1,17,915 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 78 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையின் அண்டை மாவட்டங்களான திருவள்ளூரில் 405 பேருக்கும், செங்கல்பட்டில் 306 பேருக்கும், காஞ்சிபுரம் 220 பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் நேற்று 206 பேரும், விருதுநகரில் 265 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 3,937 பேர் பாதிக்கப்பட்டு 11,596 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,65,663 பேர் குணமடைந்துள்ளனர்.
தலைநகர் தில்லியில் 121,582 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3,597 பேர் உயிரிழந்துள்ளனர். 101,274 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 59,652 பேர் பாதிக்கப்பட்டு 1,240 பேர் உயிரிழந்துள்ளனர். 21,775 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 47,390 பேர் பாதிக்கப்பட்டு 2,122 பேர் உயிரிழந்துள்ளனர். 34,035 பேர் குணமடைந்துள்ளனர். தெலுங்கானாவில் 43,780 பேர் பாதிக்கப்பட்டு 409 பேர் உயிரிழந்துள்ளனர். 30,607 பேர் குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் 38,96,855 பேர் பாதிக்கப்பட்டு 143,269 பேர் உயிரிழந்துள்ளனர். 18,02,338 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 20,99,796 பேர் பாதிக்கப்பட்டு 79,533 பேர் உயிரிழந்துள்ளனர். 13,71,229 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 7,71,546 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 12,342 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 550,344 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 364,328 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 5,033 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 191,059 பேர் குணமடைந்துள்ளனர். பெரு நாட்டில் 353,590 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 13,187 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 241,955 பேர் குணமடைந்துள்ளனர். இங்கிலாந்தில் 294,792 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 45,300 பேர் உயிரிழந்துள்ளனர். விழுப்புரம் நகரப்பகுதிகளில் கொரோனா பாதிப்பு பகுதிகளை தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் நேற்று ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினார். விழுப்புரம் பகுதியில் உள்ள ஜிஆர்டி தெருவில் கொரோனா பாதிப்பு பகுதிகளை அமைச்சர் சண்முகம் நேரில் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட பகுதியில் 600 மேற்பட்டோருக்கு அரிசி மற்றும் உணவுப் பொருட்களை அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் கட்டணம் தொடர்பாக பொதுமக்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். தமிழக அரசின் நடவடிக்கை சரியானது என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார். தந்தை பெரியாரை யார் அவமானப்படுத்தினாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். கொரோனா தொற்றில் இருந்து மாணவர்களை பாதுகாக்க பிஇ பிடெக் இரண்டாம் ஆண்டு நேரடி சேர்க்கை, பகுதிநேர சேர்க்கை மற்றும் எம்பிஏ எம்சிஏ முதுநிலை சேர்க்கை ஆகியவை இணையதளம் வாயிலாக நடைபெறும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு கடந்த 15 தேதி தொடங்கியது. இதுவரை 55,995 மாணவர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பித்துள்ளனர். இணையதள விண்ணப்ப பதிவு அடுத்த மாதம் 16 தேதி வரை நடைபெறும். இணையதள பதிவு முடிவு பெற்றவுடன் ரேண்டம் எனப்படும் சம வாய்ப்பு எண் வெளியிடப்படும். அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பும் இணையதளம் வாயிலாக நடைபெறும் என்று செய்தி மக்கள் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சம வாய்ப்பு எண் அவரது கைபேசிக்கு அனுப்பப்படும் எனவும், தரவரிசை பட்டியல் TNEA என்ற இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றில் இருந்து மாணவர்களை பாதுகாக்க பிஇ பிடெக் இரண்டாம் ஆண்டு நேரடி சேர்க்கை, பகுதிநேர சேர்க்கை மற்றும் எம்பிஏ எம்சிஏ முதுநிலை சேர்க்கைக்கான கலந்தாய்வும் இணையதளம் வாயிலாக நடைபெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனா தொற்று அதிகரிக்கும் 4 மண்டலங்களில் அதற்கான காரணம் குறித்து தெருவாரியாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு அறிவித்த 1,000 ரூபாய் கொரோனா நிவாரணத் தொகையை அவர் வழங்கினார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் சமீப காலமாக தொற்று அதிகரித்து வரும் அண்ணாநகர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், அடையாறு ஆகிய மண்டலங்களில் தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக தெரு தெருவாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தொற்று அதிகரிப்பதற்கான காரணங்களை கண்டறிவதாக தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை தொற்று உறுதி செய்யப்படுவோர் எண்ணிக்கை 37% இருந்ததாகவும், சமீப காலமாக அது 15% குறைந்ததாகவும், தற்போது 12% குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த அளவை 8% குறைக்கும் அளவிற்கு சென்னை மாநகராட்சி பணிகளை மேற்கொள்வதாக அவர் தெரிவித்தார்.
சென்னையில் நேற்று முழு ஊரடங்குக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளித்ததாக சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்க ஞாயிற்றுக்கிழமையான நேற்று மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. சென்னையில் நடந்த வாகன சோதனைகளை பெருநகர காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அவர்கள் ஆய்வு செய்தார். உடன் கிழக்கு மண்டல ஆணையாளர் சுதாகர், போக்குவரத்து இணை ஆணையாளர் லட்சுமி உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகளும் இந்த ஆய்வில் கலந்து கொண்டனர். செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார், சென்னையில் நேற்று நடந்த முழு ஊரடங்கிற்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்ததாக தெரிவித்தார். காவல்துறையினர் 200 இடங்களில் தடுப்புகள் அமைத்து வாகன சோதனையில் ஈடுபட்டதாக அவர் கூறினார். ஊரடங்கை மீறியதாக இதுவரை 115,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 160,000 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முகக்கவசமின்றி வெளியே வந்ததாக 65,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக மகேஷ்குமார் தெரிவித்தார். மின்சார நுகர்வோர் தங்களது வீட்டு மின்சார கட்டணத்தை இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளும் வசதியை தமிழக மின்சார வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் மின்வாரிய பணியாளர்கள் வீடுகளுக்கு சென்று கணக்கீடு செய்ய முடியாத நிலையில் முந்தைய மாத கட்டணமே வசூலிக்கப்பட்டது. இதற்கு பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்த நிலையில் வீடுகளுக்கான மின்சார கட்டணத்தொகையை டான்ஜெட்கோ பில் ஸ்டேட்டஸ் எனப்படும் மின்சார கட்டண விவர இணையதளத்திலோ டான்ஜெட்கோ ஆன்லைன் பேமெண்ட் போர்ட்டல் எனப்படும் கட்டணம் செலுத்துவதற்கான இணையதளம் மூலமாகவோ தெரிந்து கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளதாக மின்வாரிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய மாத கட்டணத் தொகையையே கணக்கீடு செய்யப்பட்டுள்ள நுகர்வோர் அடுத்த கணக்கீட்டில் மொத்த தொகை எவ்வாறு கணக்கிடப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் சம்பந்தப்பட்ட உதவி பொறியாளர் அலுவலகத்தை அணுகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் பாதிக்கப்பட்ட அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உதவி வருகின்றன. தமிழகத்தில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்காக 17 நலவாரியங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாரியங்களில் உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு தலா 2,000 வீதம் கொரோனா நிதியுதவியாக வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தில் 76,221 பேருக்கு 15 கோடி மதிப்பில் கொரோனா நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் கி தமிழ்ச்செல்வி கூறுகிறார். சுமார் 76,221 தொழிலாளர்களுக்கு சுமார் 15,24,00,000 மதிப்பீட்டிலான தொகை இதுவரை அலுவலகத்தால் வழங்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு காலத்தில் இந்த நிதியுதவி பெரும் உதவியாக இருப்பதாக அமைப்புசாரா தொழிலாளர்கள் கூறுகின்றனர். வருமானத்திற்கு மிகவும் சிரமப்பட்டேன், யாரும் கொடுக்கல, அதனால சிரமப்பட்டேன். தொழிலாளர் உதவி ஆணையர் அவர்கள் மூலமாக எனக்கு ரூபாய் 2,000 கொடுத்தது மிகவும் பயனாக இருந்தது. இந்த கொரோனா ஊரடங்கு காலத்துல எங்களால கடை தர முடியல, இதனால வருமானமும் எதுவும் இல்லை, யாரும் துணியும் கொடுக்கல. இந்த சமயத்துல தமிழக அரசு அறிவித்த ரூபாய் 2,000 தொழிலாளர் நல சார்பு வாரியத்தின் மூலமா எங்களுக்கு கிடைச்சது. இதை கொடுத்த உதவி ஆணையாளர் அவர்கள், தொழிலாளர் உதவி ஆணையாளர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். கொரோனானால ஊரடங்கு ஆயிடுச்சு, அதில் வந்து பாதிக்கப்பட்டுட்டோம், பூ கடை வைக்க முடியல. இதனால் வந்து நாங்கள் வாழாதாலும் வருமானமும் இல்லை. விழுப்புரம் நலவாரியத்தில் நான் அட்டை போட்டிருக்கிறேன், அட்டை வாங்கி கையில் வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து அதில் வந்து 2,000 ரூபா பணம் போட்டிருக்காங்க, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன், வாங்கிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஊரடங்கு காலத்தில் வந்து வேலைக்கு போக காரணத்தால் கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் வந்து நாங்கள் அட்டை போட்டுருந்தோம். நலவாரியத்திலிருந்து உதவி நல உதவி ஆணையர் வந்து எங்களுக்கு 2,000 பணம் போட்டனால இந்த 2,000 வச்சு நாங்கள் கொஞ்சம் பயனடைஞ்சோம். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் வடமேற்கு பகுதியில் நேற்று நடந்த துப்பாக்கி சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டார், 8 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு சம்பவம் அடிக்கடி நடைபெறுகிறது. இந்நிலையில் வாஷிங்டனில் தென்மேற்கு பகுதியில் நேற்று துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தது. ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் 3 பேர் இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஈடுபட்டனர். இதில் ஒருவர் பலியானார், 8 பேர் காயமடைந்தனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் குழந்தைகள் யாரும் பாதிக்கப்படவில்லை என காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெறுகிறது. தப்பி ஓடிய ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் 3 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர்.
கொரோனா தொற்று பரவல் காரணமாக மெக்கா உள்ளிட்ட புனித தலங்களுக்கு மக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்படுவதாக சவுதி அரேபிய அரசு தெரிவித்துள்ளது. இருப்பினும் உரிய அனுமதி பெற்றவர்கள் மட்டும் குறைந்த எண்ணிக்கையில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அந்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. அனுமதி பெறாமல் புனித தலங்களுக்குள் நுழைய முற்பட்டால் அவர்களுக்கு 10,000 சவுதி ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாத இறுதியில் புனித ஹஜ் யாத்திரை தொடங்க உள்ள நிலையில் அங்கு மக்கள் பெருமளவு கூட வாய்ப்பு உள்ளதால் இந்த கட்டுப்பாடுகளை சவுதி அரேபிய அரசு விதித்துள்ளது. இதனால் இந்த ஆண்டு 70% அளவிலான ஹஜ் பயணிகளின் வருகை குறையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு அதிகபட்சமாக 10,000 பேர் மட்டுமே அங்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் பொது மேலாளர் சபா கரீம் அந்த பதவியில் இருந்து விலகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவதற்கான அட்டவணையை தயாரிப்பதில் சில பிரச்சினைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் சபா கரீம் முறையாக நடவடிக்கை எடுக்காததை அடுத்து அவர் பொது மேலாளர் பதவியில் இருந்து விலகிக் கொள்ளுமாறு கிரிக்கெட் வாரியம் அறிவுறுத்தியிருப்பதாக வாரிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சபா கரீம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக கிரிக்கெட் வாரியத்தில் பணியாற்றி வந்தது குறிப்பிடத்தக்கது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஃபாலோ ஆனை தவிர்த்தது. 3 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இங்கிலாந்து சென்றுள்ளது. முதல் டெஸ்ட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அபார வெற்றி பெற்றுள்ள நிலையில் 2வது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டர் நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட்டுக்கு 469 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. பின்னர் தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 2வது நாள் முடிவில் 1 விக்கெட்டுக்கு 32 ரன்கள் எடுத்திருந்தது. 3வது நாள் ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் 4வது நாளான நேற்று தொடர்ந்து பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி போராடி 270 ரன்களை எடுத்து ஃபாலோ ஆனை தவிர்த்தது. அந்த அணி முதல் இன்னிங்ஸில் 287 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 2வது இன்னிங்ஸை ஆடி வருகிறது. அந்த அணி தற்போது 219 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வரும் 48 மணி நேரத்தில் வட தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீலகிரி, கோவை, வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றார். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் குமரி கடல் பகுதியில் நிலவும் இருவேறு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகம், புதுவை, காரைக்கால், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தேனி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீலகிரி, கோவை, வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை தொடரும். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடனும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும், அதிகபட்ச வெப்பநிலை 32°C. கடந்த 24 மணி நேரத்தில் மாநிலத்தில் மிக அதிக அளவாக திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அரவக்குறிச்சியில் 8 சென்டிமீட்டர் மழையும், வால்பாறை, உதகையில் தலா 7 சென்டிமீட்டர் அளவுக்கும் மழை பெய்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்வது நாளிதழ்களில் இன்று. தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது எப்போது என்பது குறித்து மாநில கல்வித்துறை இன்று மத்திய அரசுக்கு பதிலளிக்க உள்ளது. தினத்தந்தி. நாட்டில் கொரோனா தொற்று நிலவரம் கையாளப்படும் விதம், நாடாளுமன்ற குழுக்களின் ஆய்வு தொடக்கம். தினமணி. கேரளாவில் 30 கிலோ தங்கம் கடத்தப்பட்ட வழக்கு, முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ஃபைசல் ஃபரீத் துபாயில் கைது. தினமலர். தமிழகத்தில் கோயில் திருவிழாக்களை நடத்த அனுமதி, பக்தர்கள் பங்கேற்க தடை, விழாக்களை வலைதளங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்ய நடவடிக்கை. தினகரன். அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அடிக்கல் நாட்டு விழா, பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க அறக்கட்டளை தலைவர் அழைப்பு. இந்து தமிழ் திசை.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தமிழகம் உள்ளிட்ட 7 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் ஆலோசனை. கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்கள் பிளாஸ்மா தானம் செய்ய முன்வர வேண்டும். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தல். இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தும் பரிசோதனை இன்று தொடக்கம். தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஏற்பாடுகள் தீவிரம். இந்திய சீன எல்லையில் ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்த திட்டம். புதுதில்லியில் வரும் 22 தேதி விமானப்படை உயர் அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம். நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து 677,423 பேர் குணமடைந்தனர். இறப்பு விகிதம் முதல் முறையாக 2.5% கீழ் குறைந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.